விளக்கு அள்ளி தந்திடுவோம். கருவறையில் இருந்து இறங்கி கல்லறையை நோக்கி நடக்கும் தூரம்தான் வாழ்க்கை. ஆக இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோம் என்பது போல் இரக்கத்தின் ஒரு அங்கமாக திகழ்வதுதான் உடல் உறுப்பு தானும். ஒரு நாள் நம் வாழ்வு முற்றுவரும், அப்போது நம்மை சடலம் என்று கூற மறுத்திடுவோம், வாழ்வின் ஊற்று என அழைத்திடுவோம். ஏனெனில் நம் ஒவ்வொரு உறுப்பையும் உடனே எடுத்து அடுத்தவருக்கு அள்ளி தந்திடுவோம். வாழ்வில் வருத்தங்களை மட்டுமே வாடிக்கையாக கொண்ட ஒருவருக்கு நம் இருதயத்தை தானமாக தந்து விடுவோம். சூரியனின் உதயத்தையும் குழந்தையின் முகத்தையும் பெண் ஒருவரின் கண்களையும் கண்டே இராதவருக்கு நம் கண்களை தானமாக தந்து விடுவோம். சாலை விபத்தில் சிக்கி வாகனத்தின் அடியில் நசுங்கிய இளம் சமுதாயத்தின் ஒருவருக்கு நம் ரத்தத்தை தானமாக தந்து விடுவோம். காதுகளாத சிறுவனுக்கும் கண்டறியாத சிறுமிக்கும் நம் மூளையையும் செல்களையும் தானமாக தந்து விடுவோம். எஞ்சியுள்ள நம்முடையதை எரித்து அந்த சாம்பலை காற்றில் தூவி விடுவோம். மலர்கள் மலரட்டும். அப்படி ஏதாவது ஒன்றை அடக்கம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இருப்பின் நம் குறைகளையும் தயக்கங்களையும் அடக்கம் செய்து விடுவோம். நம் பாவங்களை தந்து விடுவோம் சாத்தானுக்கு, ஆன்மாவை தந்து விடுவோம் இறைவனுக்கு. ஏனெனில் அப்போது நாம் வாழ்வோம், இறந்தும் உயிர் வாழ்வோம்.